Hi friends, Microsoft latest release பண்ணிருக்கிற Windows 10 OS பத்தி பார்க்கலாம். Windows 7 and Windows 8.1 users வந்து ஃப்ரீயா அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ Windows 10 க்கு எப்படி நம்ம ஃப்ரீயா அப்கிரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ Windows 10 வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2014 ல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ லாஸ்ட் 9 மந்த்ஸ் வந்து பீட்டா ப்ரோக்ராம்ல இருந்துச்சு. சோ Windows இன்சைடர் ப்ரோக்ராம்ஸ்ல டெவலப்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஃபுல் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுடைய விண்டோஸ் லேப்டாப்பில் டாஸ்க் பாரில் விண்டோஸ் ஐக்கான் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனில் அந்த ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம விண்டோஸ் 10 அப்கிரேட் ப்ரோக்ராம்க்காக ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இமெயில் ஐடியும் ப்ளஸ் நேமும் என்டர் பண்ணினா கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து நம்மளுடைய இன்பாக்ஸ்க்கு வரும். ஸோ ஃபர்தராக வந்து என்ன நடக்கும்னாக்கா, உங்களுடைய லொக்கேஷனுக்கு விண்டோஸ் 10 அப்கிரேட் ரிலீஸ் புஷ் பண்ணியிருந்தாங்கனாக்கா நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டில் வரும். ஸோ ஒன்ஸ் வந்ததுன்னா நீங்கள் கிளிக் பண்ணின உடனே டவுன்லோட் இன்ஸ்டால்னு இருக்கும். ஸோ ஆன்ஸ்க்ரீன் மெனுவில் நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த விண்டோஸ் இன்ஸ்டால் அந்த ஸ்க்ரீன் லாஸ்ட் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னாக்கா, நம்மளுடைய விண்டோஸ் 10 யுவர் அப்கிரேட் இஸ் ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ நம்மளுடைய டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஜஸ்ட் ஆன்ஸ்க்ரீன் மெனு ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா விண்டோஸ் 10 வந்து அப்கிரேட் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய டேட்டாலாம் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாலாம் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுவே வந்து விண்டோஸ் 7ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பேனல் போயிட்டு சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும் ஸோ டாப்பில். ஸோ சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன் போயிட்டு விண்டோஸ் அப்டேட் இந்த ஆப்ஷன் போகணும், இல்லைனா செக் ஃபார் அப்டேட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி செக் ஃபார் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் இது வந்து ரீசன்ட் அப்டேட்ஸ்க்கு வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னாக்கா, நீங்கள் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் அப்டேட் இன்ஸ்டால் பண்ணுறது ரெக்கமெண்டட் ஆப்ஷனில் சூஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா நோ ப்ராப்ளம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணலாம். இது என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிவிடும். ஸோ டேட்டா கன்சப்ஷன் ஸ்லோவாக இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட்ஸ்லாம் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணோம் பட் இன்ஸ்டால் பண்ணவா நம்மள்கிட்ட கேட்கும். ஸோ அதுவும் வந்து நாட் ரெக்கமெண்டட் ஆப்ஷன் தான் சொல்லணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து அப்டேட்ஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் சூஸ் பண்ணோம், செக் பண்ணோம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணணுமா ஆர் டவுன்லோட் பண்ணணுமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஃபர்தர் 3 ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் 7 யூசர்ஸ் வந்து இது மாதிரி நம்ம விண்டோஸ் 10 அப்கிரேட்க்கு செக் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து விண்டோஸ் 10 ஓஎஸ் வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக டெக் அண்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.